வணக்கம். என் பேர் என்எஸ் ராஜேந்திரன். மலேசிய பல்கலைக்கழகமான உப்சி கல்வியியல் பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருந்து கொண்டிருக்கிறேன். அதே வேளையில் பிரதமர் துறையின் கீழ் இயங்கும் மலேசிய தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டுத் திட்ட வரைவின் ஒருங்கிணைப்பாளராக கடந்த சுமார் 3 ஆண்டுகள் பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். அதோடு சேர்த்து இப்போது புதிதாக அமைக்கப்பட்டிருக்கும் பிரதமர் துறையின் இந்திய சமூக பொருளாதார மேம்பாட்டு பிரிவின் இயக்குநராகவும் இப்போது 2 பொறுப்புகளை ஏற்று நடத்தி கொண்டிருக்கின்றேன். நான் பிறந்து வளர்ந்தது ஜோகூர் மாநிலத்தில் இருக்கின்ற சா என்ற சிற்றூரிலே ஜோகூர் லாபிஸ் தோட்டத்தில் தான் நான் பிறந்து வளர்ந்தேன். என்னுடைய பெற்றோர்கள், மறைந்த பெற்றோர்கள் நாகப்பன், திருமதி சாரதா இருவரும் அத்தோட்டத்தில் தான் பணி செய்தார்கள். எனக்கு 3 தங்கைகள், சிறிய குடும்பம். அதில் இப்போது 2 திருமணமாகி ஜுகூர் மாநிலத்தில் இருக்கின்றார்கள். இறுதி என்னுடைய தங்கை அவர்கள் காலமாகிவிட்டார். திருமணமாகி எனக்கு 1 மனைவியும் 3 பிள்ளைகளும் இருக்கின்றார்கள். 3 பிள்ளைகளுமே திருமணமாகி இப்போது 2 வெளிநாட்டிலும், 1 இங்கேயும் இருக்கின்றார். வெளிநாட்டில் அமெரிக்காவில் பெரிய மகன், அவர் 1 பொறியியலாளர். 2வது மகனும் 1 பொறியியலாளர். அவர் ஜப்பானிலே பன்னாட்டு நிறுவனத்துக்கு பணி செய்கிறார். 3வது பெண், அவர் 1 வழக்கறிஞராக இப்போது திருமணமாகி ஜுகூர் மாநிலத்திலே இப்போது பணி செய்து வருகின்றார். என்னுடைய தொடக்க கல்வி ஜுகூர் மாநிலத்தில் ஜுகூர் லாபிஸ் தொடர் தமிழ் பள்ளி. அடுத்து அங்கு லாபிஸ் பட்டணத்தில் இருக்கக்கூடிய முன்ஷி இப்ராஹிம் இடைநிலைப் பள்ளியில் தான் என்னுடைய இளநிலைப் பள்ளி கல்வி, படிவம் 5 வரையில். பின்னர் படிவம் 5 நிறைவு செய்த பிறகு 1 குறுகிய காலம் 1 தற்காலிக ஆசிரியராக அந்த இடைநிலைப் பள்ளியில் பணி செய்த பிறகு 76-77 ஆண்டுகளிலே ஸ்ரீகோத் ஆசிரி பயிற்சி கல்லூரியில் தமிழ் பிரிவிலே தமிழாசிரியராக பயிற்சி பெற்று 2 ஆண்டுகள் பேராக் மாநிலத்திலே தமிழ் பள்ளி ஆசிரியராக பணியாற்றினேன். பிறகு 1 குறுகிய காலம் ஜுகூர் மாநிலத்தில் பணி செய்துவிட்டு பல்கலைக்கழகத்திலே இளங்கலை பட்டத்திற்கு கல்வியை தொடர்ந்து 3 ஆண்டுகள் கல்வி கற்ற பிறகு இடைநிலைப் பள்ளி ஆசிரியராக ஜுகூர் மாநிலத்தில் பணி செய்து, அந்த பணி செய்து கொண்டிருக்கிற வேளையில் என்னுடைய முதுகலை கல்வித்துறையிலே முதுகலை பட்டத்தை பெறுவதற்கு பயிற்சியை தொடங்கி மலாய பல்கலைக்கழகத்தில் படித்து வந்தேன். அதன் பிறகு அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மிஷிகன் பல்கலைக்கழகத்திலே கல்வி புலனிலே முனைவர் பட்டத்திற்கு 3.5 ஆண்டுகள் ஆய்வு செய்து அங்கு சென்று படித்து 1998 நாடு திரும்பி மீண்டும் கல்வி அமைச்சில் பணி செய்து, அதன் பிறகு கல்வியியல் பல்கலைக்கழகத்திலே விரிவுரையாளராக சேர்ந்து பிறகு இணை பேராசிரியராக இருந்தேன். தொடர்ந்து பேராசிரியராக பதவி உயர்வு பெற்று 2012 இந்த பிரதமர் துறைக்கு பணி மாற்றலாகி இந்த பொறுப்பினை இப்போது முழு நேரம் செய்து வருகிறேன். நம்முடைய தமிழ் பள்ளிகளுக்கு என்று 1 திட்டத்தை உருவாக்கி அதனை முறையாக செயல்படுத்த வேண்டும் என்பதற்காக பிரதமர் அவர்கள் கடந்த 2012 மார்ச் மாதம் என்னை இந்த பிரதமர் துறையின் கீழ் இயங்கும் மலேசிய தமிழ் பள்ளிகளின் மேம்பாட்டு திட்ட வரைவின் ஒருங்கிணைப்பாளராக நியமனம் செய்தார். பல்கலைக்கழகத்திலிருந்து மாற்றம் பெற்று இந்த பணியை மே மாதத்திலே நான் துவங்கினேன். கடந்த சுமார் 3 ஆண்டு காலமாக இதனை செய்து வருகிறோம். இதனுடைய தலையாய முக்கிய கடமை என்னவென்று கேட்டால், தமிழ் பள்ளிகள் 150 ஆண்டுகால வரலாற்றினை கொண்ட நம்முடைய தமிழ் பள்ளிகள், அந்த தமிழ் பள்ளிகளின் தொடர் வளர்ச்சிக்காகவும் தொடர் மேம்பாட்டிற்காகவும் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் 1 முழுமையான 1 திட்டத்தினை உருவாக்கி அது அனைத்து தரப்பினரையும் அல்லது அனைத்து கூறுகளையும் உள்ளடக்கிய 1 திட்டத்தினை உருவாக்க வேண்டும். அதனை தொடர்ந்து அமலாக்கம் செய்து தமிழ் பள்ளிகளின் தொடர் மேம்பாட்டினை உறுதி செய்ய வேண்டும் என்பதுதான் பிரதமருடைய எதிர்பார்ப்பு. அதை இப்போது 3 ஆண்டு காலமாக செய்து வருகிறோம். 2012 நாடு தழுவிய அளவிலே எல்லா தரப்பினரையும் கலந்து ஆலோசித்த பிறகு, பல்வேறு சந்திப்புகள் ஆய்வுகளுக்கு பிறகு இந்த திட்டம் முறையாக வகுக்கப்பட்டு தமிழ் பள்ளிகளுக்கான மேம்பாட்டு திட்ட வரைவு 15 ஆண்டுகளுக்கு உள்ள 1 திட்டம் பிரதமரிடம் 2014 சமர்ப்பிக்கப்பட்டது. அதில் முக்கியமாக கட்டுமான வசதி, அதாவது இடவசதி, ஆசிரியர் தரம், மாணவர் அடைவு, தேர்ச்சி விகிதம், நிதி மற்றும் சட்ட பிரச்சனைகள் என்ற பல்வேறு கூறுகளை கொண்ட இந்த திட்டம் பரிந்துரை செய்யப்பட்டு அது இப்போது அமலாக்கத்தில் இருக்கின்றது. இதிலே 6 பிரிவுகள் இப்போது முன்னுரிமை வழங்கப்பட்டு இப்போது நாங்கள் செய்து வருகின்றோம்.
அதில் ஒன்று கட்டுமான வசதி. தமிழ் பள்ளிகள் அனைத்திலுமே அடிப்படை வசதிகள், தேவையான அனைத்து வசதிகளும் மாணவர்களின் நலனுக்காக வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக தொடர்ந்து பிரதமருடைய சிறப்பு நிதியிலேயும் கல்வி அமைச்சனுடைய நிதியிலிருந்தும் இது தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. அதனைத் தொடர்ந்து தமிழ் பள்ளிகள் அனைத்திலேயும் அரசாங்கத்தின் இலக்கு 2020 100 விழுக்காடு மழலையர் பள்ளிகளை உருவாக்கி எல்லா குழந்தைகளுக்கும் 5-6 வயது நிரம்பிய அனைத்து குழந்தைகளுக்கும் இந்த வாய்ப்பை வழங்க வேண்டும் என்பது அரசாங்கத்தின் கொள்கையாக இருக்கும் வேளையிலே தமிழ் பள்ளிகளிலேயும் இந்நிலை நாம் நிலையை அடைய வேண்டும் என்பதற்காக இதற்கு முன்னுரிமை வழங்கி அதற்கும் இப்போது சிறப்பான செயல் திட்டங்களை அமலாக்கம் செய்து வருகின்றோம். ஏனென்று கேட்டால் 2020 வரும்பொழுது தமிழ் பள்ளிகளிலேயும் 100 விழுக்காடு இதுபோன்ற வசதிகள் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய இலக்கு. மூன்றாவதாக தமிழ் பள்ளிகளில் வாரியங்கள் அமைத்தல். ஆகவே தமிழ் பள்ளிகளிலே வாரியங்கள் அமைக்க வேண்டும் என்பதற்கு நிறைய காரணங்கள் இருக்கின்றன. ஆக பிரதமர் அவர்கள் தமிழ் பள்ளிகள் அனைத்திலேயும் பள்ளி வாரியங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கின்றார். அதன் அடிப்படையில் படிப்படியாக அனைத்து தமிழ் பள்ளிகளிலேயும் இந்த வாரியங்கள் அமைப்பதற்கான ஏற்பாடுகள் இப்போது நடைபெற்று கொண்டு வருகின்றன. அடுத்து நான்காவது நிலையில் தமிழ் பள்ளிகளில் தேர்ச்சி விகிதத்தை உயர்த்துவதற்கு சிறப்பு பணிகள் இப்போது மேற்கொண்டு வருகின்றோம். இந்த சிறப்பு பணிகள் என்றால் அண்மை காலத்தில் தமிழ் பள்ளிகள் நல்ல வளர்ச்சியினை பதிவு செய்து மற்ற பள்ளிகளுக்கு நிகராக இன்று உயர்ந்திருக்கின்றன. இது இன்னும் தொடர வேண்டும். மற்ற பள்ளிகளை விட இன்னும் சிறந்த தேர்ச்சி நிலையை கொண்ட பள்ளிகளாக வர வேண்டும் என்பதற்காக பல்வேறு திட்டங்களை அமலாக்கம் செய்து வருகின்றோம். அடுத்தது இந்த நம்முடைய பள்ளிகள் அனைத்துமே இருக்கின்ற 523 தமிழ் பள்ளிகளிலே 156 பள்ளிகள் அரசு பள்ளிகள், மீதமுள்ள பள்ளிகள் எல்லாம் அரசு உதவி பெறும் பள்ளிகள். ஆகவே இந்த அரசு உதவி பெறும் பள்ளிகள் அனைத்தையும் படிப்படியாக அரசு பள்ளிகளாக மாற்றுவதற்கு அரசு ஏற்கனவே வாக்குறுதி கொடுத்திருக்கின்றது. அதை அமுலாக்கம் செய்வதற்கும் இப்போது நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் படிப்படியாக. இதனைத் தொடர்ந்து இன்னொரு பெரிய சிக்கல் நமக்குள்ள சிக்கல் என்னவென்று கேட்டால், தமிழ் பள்ளிகள் 523 தமிழ் பள்ளிகளில் சுமார் 65 விழுக்காட்டு தமிழ் பள்ளிகள் குறைந்த மாணவர் கொண்ட பள்ளிகளாக இருக்கின்றன. அதிலும் குறிப்பாக சுமார் 80 பள்ளிகள் 25 மாணவர்களுக்கும் குறைவான மாணவர்களை கொண்ட பள்ளிகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இந்த பள்ளிகளையெல்லாம் நாம் முறையாக அணுகி இதற்கான திட்டங்களை மேற்கொள்ளவில்லை என்றால் இயல்பாக இந்த பள்ளிகள் காணாமல் போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதற்கு ஒவ்வொரு பள்ளியாக அடையாளம் கண்டு அதற்குள்ள தரவுகள்லாம் நம்மிடம் இருக்கின்றன. அதை ஒன்று அங்கேயே நிலைநிறுத்துவதற்கோ அல்லது வேறு இடங்களுக்கு இடப்பெயர்ப்பு செய்வதற்கோ இப்போது நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம். இதனையும் தொடர்ந்து நம் தமிழ் பள்ளிகளிலே இன்றைக்கு 523 தலைமை ஆசிரியர்களும் 9400 ஆசிரியர்களும் இருக்கின்றார்கள். இவர்கள் தொடர்ந்து சிறப்பாக தங்களுடைய கடமைகளை செய்வதற்கு அவர்களுக்கு நிறைய பயிற்சிகள் வழங்கப்பட வேண்டும். பணித்திற மேம்பாடு என்று சொல்லப்படும் ப்ரொஃபஷனல் டெவலப்மெண்ட், அந்த பயிற்சிகளுக்கான திட்டங்களையும் நம்முடைய பிரதமர் துறையின் கீழ் இருக்கின்ற இந்த பிரிவு பிரத்யேகமாக ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றது. அது ஒட்டுமொத்தமாக இவை அனைத்தும் தொடர்ந்து செய்தால்தான் தமிழ் பள்ளிகளின் தரம் தொடர்ந்து உயரும். இது உயரும் பொழுது நமக்கு இன்னும் அதிகமாக மக்களுடைய ஆதரவு கிடைக்கும். இதில் ஒரு பிரத்யேகமாக சென்ற ஆண்டின் இறுதியில் தமிழ் பள்ளிகளே நம் தேர்வு என்ற ஒரு திட்டத்தினை அனைத்து பல்வேறு தரப்பினரோடும் குறிப்பாக ஊடக பொறுப்பாளர்களுடைய ஆதரவோடும் இதனை வெற்றிகரமாக செய்து முடித்தோம். அது செய்ததின் வெற்றி என்னவென்று கேட்டால், இன்றைக்கு தமிழ் பள்ளிகளிலே தொடர்ந்து 2 மாணவர் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டு தான் இருக்கின்றது. ஆக பிறப்பு விகிதம் சரிந்து கொண்டிருந்தாலும் அதையும் தாண்டி நாம் இந்த எண்ணிக்கையை தற்காப்பது மட்டுமல்ல அதைவிட இன்னும் உயர்ந்திருக்கின்றோம் என்ற மகிழ்ச்சியான செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகின்றது என்றால், தமிழ் பள்ளிகள் மீது பெற்றோர்கள் மற்றும் சமூகத்தின் பார்வை இன்று அதிகரித்திருக்கின்றது, ஆதரவு பெருகியிருக்கின்றது. அவருடைய ஆதரவு தொடர்ந்து இருக்கும் வரையிலே இந்த தமிழ் பள்ளிகளை நாம் சிறப்பாக நடத்த முடியும். பிரதமர் துறையிலே அண்மையில் மலேசிய இந்தியர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டு பிரிவு என்று ஒன்று பிரதமரால் துவங்கப்பட்டிருக்கின்றது. இந்த பிரிவு இதற்கு முன்னர் பிரதமர் துறையின் பொருளாதார திட்டப்பிரிவு, அதாவது இக்கனாமிக் பிளானிங் யூனிட் என்று சொல்லப்படுகின்ற பொருளாதார திட்டப்பிரிவின் கீழ் இயங்கிக் கொண்டிருந்தது. ஆனால் பிரத்யேகமாக சிறப்பாக இந்தியர்களின் சிக்கல்களை அணுகுவதற்கு ஒரு தனி பிரிவு வேண்டும் என்பதை பிரதமர் உணர்ந்து அதனை உருவாக்கி அடியேனை இயக்குநராக நியமித்து இதையும் பார்க்க சொல்லியிருக்கின்றார். இதனுடைய நோக்கம் குறிப்பாக இந்திய சமூகத்தில் இருக்கக்கூடிய ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு சிறப்பு உதவிகள் செய்வதற்கும், அதைவிட முக்கியம் மிக மிக ஏழ்மை நிலையில் இருக்கக்கூடிய
பிரிவினர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கான சிறப்பு திட்டங்களை அமுலாக்கம் செய்ய வேண்டும். காரணம், அவர்களும் சமூக பொருளாதார மேம்பாட்டில் உயர வேண்டும். அவர்களுக்கு தனி பயிற்சிகளோ அல்லது பல்வேறு திட்டங்களை மேற்கொள்வதன் வழி அவர்கள் இருக்கின்ற நிலையை விட இன்னும் உயர முடியும், அதிகமான ஊதியத்தை பெற முடியும், இருக்கின்ற பல்வேறு சிக்கல்களை நம் சமூகத்தில் களைய முடியும். இதற்கு எடுத்துக்காட்டுக்கு குற்றச்செயல்கள் அல்லது மாணவர் சரிவு அல்லது மாணவர்கள் கல்வியை இடையிலேயே விடுதல், ட்ராப் அவுட்ஸ், அடுத்தது தனித்து வாழும் தாய்மார்கள், இப்படி பல்வேறு தரப்பினர் உதவி தேவைப்பட்டு கொண்டிருக்கு, அவர்களுக்கு உதவி தேவைப்படுகின்றது. ஆனால் இதை வந்து ஒரு பணமாக அவர்களுக்கு பொருளுதவியாக செய்ய முடியாது. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சியின் வழியும் அல்லது அவர்கள் பெறுகின்ற இந்த பயிற்சியின் வழி தங்களுடைய நிலையை உயர்த்து கொள்வதற்கான திட்டங்களை நாம் மேற்கொள்ள முடியும். இதற்கு பிரதமர் இந்த 2015 மட்டும் 10 கோடி ரிங்கெட்டை ஒதுக்கியிருக்கின்றார். ஆகவே பெரிய தொகை. ஆனால் இது நிச்சயமாக அந்த குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு அல்லது பிரிவினருக்கு சென்று சேர வேண்டும். அதை நாம் உறுதி செய்ய இருக்கின்றோம். அதை எப்படி செய்யப்போகின்றோம் என்றால், பிரதமருடைய எதிர்பார்ப்பு நாட்டில் இயங்கக்கூடிய அரசு சாரா இயக்கங்கள், அரசு சாரா இயக்கங்களாக இருந்தாலும் சரி, என்ஜிஓஸ் அல்லது தொழில்நுட்ப கல்லூரிகள், இந்திய இளைஞர்களுக்கு பயிற்சி வழங்கக்கூடிய தொழில்நுட்ப பயிற்சி கழகங்களாக இருந்தாலும் சரி, ஆகவே இரண்டு அடிப்படையில் இந்த நிதியினை பயன்படுத்தி நமக்கு பயிற்சிகள் வழங்க வேண்டும் என்பது தான் பிரதமருடைய எதிர்பார்ப்பு. அது கடந்த ஆண்டு மத்தியிலிருந்து இந்த புதிய பிரிவு செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த ஆண்டும் அதை முறையாக அமுல்படுத்தி இந்த முக்கியமாக குறிப்பிட்ட பிரிவினருக்கு அந்த உதவியை நாம் செய்வதற்கும் அவர்கள் வாழ்க்கையில் மேம்படுவதற்கும் நடவடிக்கைகளை எடுக்க இருக்கின்றோம். தமிழ் பள்ளிகளின் சற்று முன்பு நான் சொன்னது போல் ஒட்டுமொத்த மேம்பாட்டிற்காக நாம் திட்டங்களை தீட்டி இப்போது செயல்படுத்தி வருகின்றோம். இதில் 3 தரப்பினர் முக்கியமானவர்களாக கருதப்படுகின்றார்கள். முதல் தரப்பு கல்வி அமைச்சு. கல்வி அமைச்சு தான் இதற்கெல்லாம் பொறுப்பு. அவர்கள் செய்வதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பையும் பிரதமர் எங்களிடம் கொடுத்திருக்கின்றார். ஏன்னா தமிழ் பள்ளிகளுக்கென்று ஒரு திட்டம் உருவாக்கி இருக்கின்றோம். அது அவருடைய உத்தரவின் பேரில் செய்யப்பட்ட ஒன்று. பிரதமர் மிக தெளிவாக சொன்னார் மாநாட்டிலே சென்ற ஆண்டு, இதனை அமுல்படுத்தக்கூடிய பொறுப்பினை நான் கல்வி அமைச்சரிடம் வழங்க இருக்கின்றேன், அதனை கண்காணிக்கும் பொறுப்பு பிரதமர் துறையின் கீழ் இருக்கின்றது. ஆகவே இது முறையாக அவர்கள் செய்கின்றார் என்பது முதலாவது. அப்போ இப்போது அது வந்து தொழில்நுட்ப வசதிகள், கணினி அறைகளாக இருந்தாலும் சரி, கணினி கல்வி, பல்வேறு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது கல்வி அமைச்சின் பொறுப்பு. இதை அவர்கள் செய்வதை உறுதிப்படுத்துவது ஒரு பக்கம் எங்களுடைய பணி. அடுத்தது 2வது பிரிவினர் நான் சந்தித்து சொன்னது பிரத்யேகமாக பிரதமருடைய உதவி. ஆக 2வது கல்வி அமைச்சு செய்வதற்கு மேல் பிரதமருடைய சிறப்பு நிதியிலிருந்தும் பல்வேறு திட்டங்களை நான் இப்போது பிரதமர் துறையின் தமிழ் பள்ளியின் பிரிவு செய்து கொண்டிருக்கிறது. எடுத்துக்காட்டுக்கு மழலையர் பள்ளிகள், சற்று முன்பு நான் சொன்னது போல் மழலையர் பள்ளிகளுக்கு வந்து ஒரு பெரிய இடைவெளி இருக்குது. நம்ம 20-20க்குள் அதை பிடிக்க வேண்டும். அந்த 100 விழுக்காட்டு இலக்கை இப்படி பிடிக்க வேண்டும். கல்வி அமைச்சு அவருடைய திட்டத்தை செய்து வருகிறார்கள். இதுக்கு பிரத்யேகமாக பிரதமர் சென்ற ஆண்டு ஒரு புதிய 6 புதிய மழலையர் பள்ளிகளை தமிழ் பள்ளிகளில் நிதி அவருடைய நிதியிலிருந்து கொடுத்துருக்காரு. கட்டுமான வசதி என்று சொல்லும் பொழுது 20 மில்லியன் ரிங்கெட்டை அண்மையில் ஓராண்டுக்கு முன்பு அவர் கொடுத்தார். ஆகவே அந்த கல்வி அமைச்சு செய்வதற்கு மேன்மிச்சமாக இந்த 20 மில்லியன் ரிங்கெட், 2 கோடி ரிங்கெட் தமிழ் பள்ளிகளுடைய பள்ளி வாரியங்களுக்கு வழங்கப்பட்டு இப்போது கட்டணங்கள் உயர்ந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே 2வது இந்த மாதிரி திட்டங்களுக்கு பிரதமருடைய சிறப்பு நிதி. 3வது பிரிவினர், 1வது கல்வி அமைச்சு, 2வது பிரதமருடைய சிறப்பு திட்டங்கள், 3வது நம்முடைய தனியார் நிறுவனங்கள், அரசு சாரா இயக்கங்களுடைய முயற்சிகள். ஆகவே அதற்கும் அரசு உதவி செய்கிறது. எடுத்துக்காட்டிற்கு தொழில்நுட்ப கல்வி அல்லது கணினி கல்வி, இதனை மேம்படுத்துவதற்கு பல அரசு சாரா இயக்கங்கள், ப்ரோக்ராம் தித்தி அண்ட் டிஜிட்டல் என்று சொல்லப்படும் திட்டங்கள், அவர்கள் அதற்கும் அரசு உதவி செய்கின்றது. பிரதமரும் அதற்கு நிதி கொடுத்து உதவி இருக்கின்றார். ஆகவே இந்த 3 அணுகுமுறையின் வழி கணினி கல்வி மட்டுமல்ல, எல்லா வசதிகளும் தமிழ் பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு மற்ற பள்ளிகளில் உள்ள மாணவர்களுக்கு கொடுக்க அதே வசதிகளையும் செய்து தர வேண்டும் என்று தான் நம்முடைய அணுகுமுறை. ஆகவே அதற்கு தான் நல்ல முன்னேற்றம் வந்து கொண்டிருக்கிறது எல்லா துறையிலும். இப்போ மழலையர் பள்ளியோ சரி, கணினி கல்வியோ சரி, இதுக்கெல்லாம் ஏற்பாடுகள் ஒரே நேரத்தில் செய்திட முடியாது. நான் படிப்படியாக செய்து கொண்டிருக்கிறோம். தமிழ் பள்ளிகளிலும் சரி, இடைநிலை பள்ளியிலையும் சரி, உயர்கல்வி கழகங்களிலேயும் சரி, கற்றல் கற்பித்தல், ஆசிரியர்களுடைய கற்றல் கற்பித்தல், ஆசிரியர்கள் என்பவர்கள் நிபுணத்துவம் பெற்றவர்கள், நிபுணத்துவ அறிவை பெற்றவர்கள். ஆக இந்த கற்றல் கற்பித்தல் என்னுடைய மிகவும் நான் விரும்பி செய்யக்கூடிய ஒரு பணி ஒரு ஆசிரியனாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால், இந்த கற்றல் கற்பித்தலை நடத்துவதற்கு தான் எனக்கு உண்மையிலே கடந்த 40 ஆண்டுகளாக நான் ஆசிரியர் துறையில் இருக்கின்றேன். ஒரு தமிழ் பள்ளி ஆசிரியராக துவங்கி இடைநிலை பள்ளி ஆசிரியராக இருந்து கல்லூரி விரிவுரையாளராக இருந்து அதன் பிறகு கல்வி அமைச்சிலே உதவி இயக்குநராக இருந்து அதன் பிறகு தான் என்னுடைய முனைவர் பட்டத்திற்காக நான் அமெரிக்கா சென்று ஆய்வு செய்து வந்த பிறகும் திரும்பவும் கல்வி அமைச்சில் பணி செய்து அதில் கூட அவ்வளவு திருப்தி இல்லாத காரணத்தினால்தான் நான்
பல்கலைக்கழகத்திலே ஒரு விரிவுரையாளராக சென்று கடந்த 12 ஆண்டுகளாக அங்கு விரிவுரையாளராக படிப்படியாக விரிவியாளர் பிறகு இணை பேராசிரியர் பிறகு பேராசிரியராக பதவி பெற்று செய்து கொண்டிருந்த ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை கற்றல் கற்பித்தல் செய்வதற்கு. ஆனால் பிரதமர் இந்த பணியை என்னிடம் ஒப்படைத்த போது தமிழ் பள்ளிக்கு, அதுவும் நாம் பெற்ற நம் தாய்மொழியான தமிழ் மொழி பள்ளிக்கும் தமிழுக்கும் செய்ய முடியும் என்ற ஒரு ஒரு எதிர்பார்ப்போடையும் நம்பிக்கையோடு இந்த இதை செய்து முழு மனதோடு செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இதற்கு ரொம்ப முக்கியமாக நம்முடைய ஆசிரியர்கள் மத்தியிலும் சரி, நம்முடைய மலேசிய ஆசிரியர்கள் பொதுவாகவும் சரி, கற்றல் கற்பித்து திறம்பட செய்ய வேண்டும். திறம்பட செய்வது என்பது வெறும் அறிவு அடிப்படை மட்டுமல்ல, ஆற்றல், அந்த கற்றல் கற்பித்தல் பயிற்சிகள் முறைகள், அதுவே இதில் வந்து தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு நான் சொல்லக்கூடிய மிக தாழ்மையான ஒரு அறிவுரை என்னவென்று கேட்டால், ஒரு ஆசிரியன் தொடர்ந்து படித்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் கல்வி கற்பதற்கு முடிவு கிடையாது, அவர்கள் தொடர்ந்து கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து புதிய புதிய உத்திகளையும் அணுகுமுறைகளையும் ஆற்றல்களையும் பெற்றுக்கொண்டு தான் இருக்க வேண்டும். இது நீண்ட காலமாக பலர் சொல்லி வந்தது, நான் மீண்டும் சொல்ல விரும்புகின்றேன். ஆகவே எப்படி தங்களுடைய கற்றல் கற்பித்தலை மிகவும் கவர்ச்சியான ஒன்றாக தங்களுடைய மாணவர்கள் விரும்பி கற்கக்கூடிய, எதுவும் வேண்டா வெறுப்பில் வகுப்பறையில் உட்கார்ந்து கொண்டு ஆசிரியர் இருக்கின்ற என்று பாடத்தை பின்பற்றுகின்ற சூழ்நிலையை தவிர்த்து அவர்கள் விரும்பி கற்கக்கூடிய மகிழ்ச்சியோடு ஆர்வத்தோடு கற்கக்கூடிய நிலையை உருவாக்குவதுதான் ஒரு ஆசிரியனோட மிகப்பெரிய கடமை. ஆகவே அதற்கு ஒரு ஆசிரியனுக்கு இருக்க வேண்டியவை 3 விஷயங்கள். 1, அறிவு. தமிழ் கற்பித்தால் தமிழில் ஆழமான அறிவு, அறிவியல் கற்பித்தால் அறிவியல் துறையிலே ஆழமான அறிவு, கணிதம் கற்பித்தால் கணித அறிவு ஆழமான அறிவு. இது முதலாவது, அறிவு, ஆழமான அறிவு பெற்றிருக்க வேண்டும். அதோடு சேர்த்து கற்பிக்கும் முறைகளை தெரிந்து வைத்திருக்க வேண்டும். எதை எப்படி கற்பிக்க வேண்டும், எந்த மாதிரி மாணவர்களுக்கு எதை அறிந்து கற்பிக்க வேண்டும், பல்வேறு ஆவணங்களை அல்லது பல்வேறு துணைப் பொருள்களை பயன்படுத்தி கற்பிக்க வேண்டும் என்பது 2வது, அதான் பயிற்சிகள் என்று சொல்வார்கள். இதைவிட முக்கியம், மிக மிக முக்கியமானது மனப்பான்மை, நல்ல மனப்பான்மை. ஆகவே ஒரு ஆசிரியனாக இருப்பதற்கு அவர்கள் முதலில் தங்களை உயர்வாக நினைக்க வேண்டும், தங்களுடைய மாணவர்களை மதித்து அவர்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுத்து அவர்கள் கற்றல் கற்பித்தலே அவர்கள் கேட்கும் கேள்விகளுக்கும் சரி, அவர்கள் எழுப்புகின்ற பல்வேறு சந்தேகங்களுக்கும் ஆசிரியர்கள் மதித்து அவர்கள் திருப்தி அடையும் வகை வரையிலே அவர்களுக்கு பதில்களை சொல்ல வேண்டும். எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த புனிதமான துறையினை அவர்கள் விரும்பி செய்ய வேண்டும். அப்போதுதான் அந்த கற்றல் கற்பித்தலில் ஒரு அர்த்தம் இருக்கும். அவர்களிடம் கல்வி பயில்கின்ற மாணவர்கள் நிச்சயமாக மகிழ்ச்சி அடைவார்கள். என்னுடைய வாழ்க்கையிலும் சரி, பல ஆயிரக்கணக்கான அவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, ஆசிரியர்கள் செய்திருக்கின்ற தாக்கம், வெற்றி செய்திருக்கின்ற தாக்கத்தை நம்ம மறக்கவே முடியாது. ஆகவே தான் என்னுடைய ஒரு நூல், நான் எழுதிய பல நூல்களில் ஒன்று, ஆசிரியம் என்றே அந்த நூலுக்கு பேர் வைத்தேன். ஆகவே அந்த ஆசிரியம் என்பதே அவ்வளவு உயர்வான ஒன்று என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அதுதான் நம்முடைய எதிர்பார்ப்பு. ஆகவே தமிழ் பள்ளிகளில் இன்றைக்கு 9400 ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் நாட்டில் 450,000 ஆசிரியர்கள், எல்லா இனத்தையும் சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் திறம்பட செய்ய வேண்டும். அப்போதான் மலேசிய கல்வி முறையும் உலக தரத்திற்கு உயர்த்த முடியும். உங்களுக்கு தெரிந்த ஒன்று, அண்மையில் 2013 ஆண்டு மலேசியாவுடைய கல்வி பெருந்திட்டம், பிளான் பம்பாங்குனன் பண்டிரிகான் மலேசியா, நேஷனல் எடுகேஷன் ப்ளூ பிரிண்ட் என்று சொல்லப்படும் மலேசிய கல்வி பெருந்திட்டம் அமலாக்கம் செய்து 2013 2025 ஆண்டு வரையில் உள்ள ஒரு பெருந்திட்டம் அமலாக்கம் கண்டு வருகின்றது. இதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டுமென்றால், அந்த பெருந்திட்டம் உருவாக்கத்தில் 12 நிபுணர்கள் குழுவில் நானும் இருந்து பணியாற்றியிருக்கின்றேன். ஆக இந்த பெருந்திட்டம் என்பது பல்வேறு அந்த நாட்டினுடைய ஒட்டுமொத்த கல்வி முறையினை சீர்படுத்துவதற்கும் மேம்படுத்துவதற்கும் உருவாக்கப்பட்ட ஒன்று என்று சொல்ல வேண்டும். முக்கியமான கூறு இந்த ஆசிரியர்களுடைய பணித்திற மேம்பாட்டினை உறுதி செய்தல், அவர்கள் தொடர்ந்து பயிற்சிகளை பெற்று சற்று முன்பு நான் குறிப்பிட்ட அளவிலே தங்களுடைய பணியை சிறப்பாக செய்ய வேண்டும், நிபுணத்துவ அடிப்படையில் செய்ய வேண்டும் என்பதுதான் அந்த பெருந்திட்டத்திலும் சேர்க்கப்பட்டிருந்தது. ஆகவே அதன் அடிப்படையில் நாட்டில் உள்ள அனைத்து ஆசிரியர்களுக்கும் படிப்படியாக பல்வேறு துறைகளில் பயிற்சிகள் வழங்கப்படும். அது கற்றல் கற்பித்தலாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்ப பயிற்சியாக இருந்தாலும் சரி, இணையத்தை பயன்படுத்தி கற்றல் கற்பித்தல் செய்வதாக இருந்தாலும் சரி, அல்லது எப்படி மாணவர்களை குழு முறையில் போதனை செய்வதாக, இப்படி பல்வேறு பயிற்சிகள் திட்டமிடப்பட்டு செய்யப்படும். அதில் ஒரு முக்கியமான கூறு உயர்நிலை சிந்தனை திறன்கள். இன்றைக்கு உலக அளவில் அதிகமாக பேசப்படுது. இதில் ஒரு முக்கியமான செய்தி என்னென்னா, என்னுடைய முனைவர்பட்ட ஆய்வே அதை பற்றி தான், அதாவது டீச்சிங் ஆஃப் ஹை ஆர்டர் திங்கிங் ஸ்கில்ஸ் இன் லாங்குவேஜ் கிளாஸ் ரூம், மொழி வகுப்பறையில் உயர்நிலை சிந்தனை திறன்களை கற்பித்தல் என்பதான். அதை பற்றி ஒரு ஆங்கிலத்தில் நூலும் எழுதியிருக்கின்றேன். கல்வி அமைச்சனுக்கு ஆலோசகராகவும் இப்போது இருக்கின்றன அந்த அதை பற்றி. ஆகவே நம்முடைய தமிழாசிரியர்களுக்கும் இந்த பயிற்சியினை வழங்குவதற்கு நாங்களும் க
கல்வி அமைச்சும் முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழாசிரியர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி தமிழ் மொழியிலேயும் கணிதம் அறிவியல் போன்ற பாடங்களில் இந்த உயர்நிலை சிந்தனை திறன்களை புகுத்தி கற்பிக்க வேண்டும், கற்பிக்க முடியும் என்பதெல்லாம் இந்த பயிற்சிகள் வழங்குகிறோம். இந்த பயிற்சிகளை அவர்கள் பெற்று போ சென்ற பிறகு அவர்களுக்கு ஒன்று வந்து மாநில அளவிலையும் சரி மாவட்ட அளவிலும் அதிகாரிகள் இருக்காங்க, அவர்கள் பார்ப்பார்கள். அதை தவிர்த்து ஆயினர் பிரிவு என்று ஒன்று இருக்கின்றது கல்வி அமைச்சிலே, ஆயினர் பிரிவு இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஸ்கூல்ஸ், அவர்களும் அவர்களுடைய இந்த பள்ளிகளுக்கு வருகை தந்து இந்த கற்றல் கற்பித்தலை பார்க்கும் பொழுது அவர்களும் இந்த பயிற்சிக்கு சென்று வந்தது எல்லாம் அமலாக்கம் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பார்கள். இதையும் தாண்டி ஒவ்வொரு தலைமை ஆசிரியரும் அவருடைய பணியை வந்து வெறும் நிர்வாகி மட்டுமல்ல, கற்றல் கற்பித்தலை கண்காணித்து மேம்படுத்துவதும் அவர் பொறுப்பு தான். ஆகவே அவர்களும் இதை பார்த்து கொண்டு தொடர்ந்து அக்கறை செலுத்தும் பொழுது அது மேம்படுது. அதாவது உலக அளவுக்கு நாம் செய்யும்போது இன்றைக்கு உலகம் முழுவதும் ஒரு பெரிய மாற்றத்தை கல்வி உலகம் சந்தித்து வருகின்றது. இதில் 21ஆம் நூற்றாண்டிற்கான ஆற்றல்கள் என்ற அடிப்படையில் பல்வேறு புதிய சிந்தனைகள், புதிய திட்டங்கள் இப்போது உருவாக்கப்பட்டு வருகின்றன, அது கல்வித்துறையும் உட்பட. ஆகவே 21ஆம் நூற்றாண்டில் மத்தியிலேயோ அல்லது பிற்பகுதியிலேயோ இன்று இருக்கின்ற நிலை முற்றிலும் பெரிய அளவில் மாற்றம் கண்டிருக்கும். எல்லா துறையிலும் கற்றல் கற்பித்தலாக இருந்தாலும் சரி, அச்சு இருந்தாலும் சரி, நிர்வாகமாக இருந்தாலும் சரி, தொழில்நுட்பமாக இருந்தாலும் சரி, இது எல்லாமே பெரிய மாற்றம் வரப்போகின்றது என்பதை எல்லோரும் உணர்கின்றார்கள். அந்த அடிப்படையில் கல்வி முறையிலேயும் இந்த மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. அதற்கு ரொம்ப மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஊடகம் இணையம். ஆகவே இணையத்தை இன்னும் அதிகமாக கற்றல் கற்பித்தலில் பயன்படுத்த வேண்டும் என்பது எல்லோருடைய எதிர்பார்ப்பு. அதுதான் நாம் அவசியம் செய்ய வேண்டிய ஒன்றும் என்று நினைக்கின்றேன். இந்த கல்வி பெருந்திட்டத்திலேயும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. கல்வி அமைச்சும் சரி நம்முடைய அரசாங்கமும் சரி அதை அமுல்படுத்துவதற்கு இப்போது பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. ஆனால் இது எதிர்பார்த்த விட இன்னும் அந்த வேகம் போதலை, இன்னும் சென்றடைவதற்கு இன்னும் அதிகம் எதிர்பார்த்ததை விட அதிகமான காலம் எடுக்கின்றது நினைக்கின்றேன். அதற்கு ஒரு காரணம், நமக்கு 10,000 பள்ளிகள் இருக்கின்றன மொத்தத்தில். நாட்டில் வந்து 10,080 பள்ளிகள் சபாசரம் உட்பட உட்புற பகுதிகள் உட்பட இருக்கின்றன. அது ஒன்று. இரண்டாவது, நமக்கு இருக்கின்ற மாணவர் எண்ணிக்கை ஒரு 5.5 மில்லியன் மாணவர்கள் இன்றைக்கு படிக்கின்றார்கள். ஆகவே இந்த மாற்றங்களை கொண்டு செல்வது என்பது நான் சாத்தியமில்லை என்று சொல்லவில்லை, எதிர்பார்த்ததை விட அதிகமான காலம் எடுப்பது ஒரு பக்கம், இன்னொன்று வந்து செலவு, பெருஞ்செலவு. இதையெல்லாம் சொன்னாலும் கூட இது மிக முக்கியமான முதலீடு, அரசாங்கம் இதை செய்ய வேண்டும். இன்னும் அதிகமாக இதற்கு செலவு செய்து சென்றடைவதை உறுதி செய்ய வேண்டும். பல வேளைகளில் இது முதலீடு செய்யப்படுகின்றது ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு பலன் இல்லை. ஆக அதில் ஒரு குறிப்பாக இந்த இணையக்கல்வி மாணவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் நீங்கள் நடைமுறையில் அமுலாக்கத்தை சென்று பார்த்தீங்களேயானால் அந்த எதிர்பார்த்த அளவுக்கு அங்கே வேகம் இல்லை, அவர்களுக்கு அந்த அமைப்பு இல்லை. ஆகவே இதெல்லாம் சிக்கலாக இருக்கின்றது. அவர் நாம் நினைப்பது போல் அங்கு நடைபெறுவதில்லை. இதற்கெல்லாம் அவர்கள் விரைவில் தீர்வு காண வேண்டும். ஆக இது கல்வி அமைச்சர் கவனிக்கின்றார்கள். ஆனால் என்னுடைய தனிப்பட்ட கருத்து, இப்போது செய்வதை விட இன்னும் துரிதமாக அதை செய்வதற்கு அவர் முயற்சி செய்ய வேண்டும். அப்போதுதான் 21ஆம் நூற்றாண்டு கல்வியை அல்லது ஆற்றல்களை நம் மாணவர்களும் பெறுவார்கள், அந்த அளவுக்கு நாம் உயர்த்த முடியும். இல்லைன்னு சொன்னால் நாடு வளர்ச்சி அடைந்திருந்தாலும் வளர்ச்சி அடைந்த முக்கியமான பகுதி வந்து கல்வித்துறை. ஆகவே மாணவர்கள் உலக அளவிலே வரும்பொழுது சிரமப்படுவார்கள். அதில் ஒன்று தான் நம்முடைய பன்மொழி ஆற்றல். இப்போ நம் தமிழை கட்டமாக தாய்மொழி தமிழை வந்து கட்டாயம் எல்லோரும் படிக்க வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றோம். அதில் பெரிய மாற்றம் இருக்கின்றது. ஆனால் அதே வேளையில் தேசிய மொழியான நம்முடைய மலாய் மொழியையும் உலக மொழியான ஆங்கிலத்தையும் அவர்கள் கட்டாயம் விரும்பி கற்று அந்த அளவுக்கு உயர வேண்டும். இல்லை என்று சொன்னால் பன்னாட்டு நிறுவனங்களில் அவர் வேலை செய்ய செல்லும் பொழுது அதில் சிரமத்தை எதிர்நோக்குகின்றார்கள். ஆகவே 21ஆம் நூற்றாண்டு கல்வியில் ஒரு பகுதி முக்கியமாக மொழியாற்றல். இந்த மொழியாற்றல் நம்முடைய தாய்மொழியோடு சேர்த்து, அதாவது வர்த்தக மொழியான அல்லது நிர்வாக மொழியான ஆங்கில மொழியையும் அவர்கள் பயன்படுத்தி தான் ஆக வேண்டும். எப்படி கணினியை பயன்படுத்துவது போல மொழியாற்றல், அதோடு சேர்த்து மனித தொடர்பு, இன்னும் சாஃப்ட் ஸ்கில்ஸ் என்று சொல்லப்படும் மனிதனுக்கு இயல்பாக தேவைப்படுகின்ற தொடர்பு அல்லது பல்வேறு ஆற்றல்கள், இதையெல்லாம் மேம்படுத்துவதற்கும் ரொம்ப முக்கியமான ஒரு நிலையை நாம் இருக்கின்றோம். ஆக ஒட்டுமொத்தத்தில் மலேசிய கல்வி முறையில் ஒரு பெரிய திட்டம் சிறப்பாக இருக்கின்றது. அதை கொண்டு செல்வதற்குள்ள நிதியும் சரி அமுலாக்கமும் அதிகமாக கவனிக்கப்பட்டு தொடர்ந்து சீர் செய்கின்ற நிலை உருவாகி நம் அடுத்த நிலை கொண்டு செல்ல வேண்டும். இந்த நீரோட்டத்தில் தமிழ் பள்ளிகள் இணைந்து வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பயணம் தொடர வேண்டும். அப்போதுதான் மற்றவர்கள் பெருமையாக நினைத்து, அதாவது பெற்றோர்கள் பெருமையாக நினைத்து
தமிழ் பள்ளிகளை முதல் தேர்வாக தாங்களாகவே இயல்பாக செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகும். நம்ம சமூகத்தில் வந்து நம்முடைய முன்னோர்கள் அடிக்கடிக்கு சொல்வது ஒன்று என்னவென்று கேட்டால், இந்த நாட்டில் தமிழ் பள்ளிகள், இந்த நாட்டில் தமிழ் பள்ளிகளுக்கு வந்து எதுவுமே வசதிகளே இல்லாத ஒரு காலத்தில் இந்த நாட்டுக்கு பிழைக்க வந்த நம்முடைய முன்னோர்கள் அவர்கள் பல சிரமங்களுக்கிடையில் அர்ப்பணிப்பின் அடிப்படையிலையும் போராட்டத்தின் அடிப்படையிலையும் இந்த பள்ளிகளை உருவாக்கியிருக்கின்றார்கள். ஒவ்வொரு பள்ளிக்கு பின்னாலேயும் ஒரு வரலாறு உண்டு. ஆக நாம் செய்ய வேண்டியது, அந்த நிலையிலே அன்று பிழைக்க வந்தவர்கள் ஆங்கிலேயர்கள், இதை நான் சொல்லித்தான் ஆக வேண்டும், ஆங்கிலேயர்கள் 19 நூற்றாண்டின் இறுதியில் இந்த நாட்டில் அதிகமாக நம்முடைய தென்னிந்தியர்கள் தொழிலாளிகளாக கொண்டு வரப்பட்ட போது அவர்களுக்கு பள்ளிகளை உருவாக்கி கொடுப்பது எங்களுடைய பொறுப்பு அல்ல என்று சட்டமே போட்டிருக்காங்க 1879 அப்போதே கோரிக்கை எழுப்பியிருக்கணும் நம்முடைய முன்னோர்கள். ஆனால் ஆங்கிலேய அரசு அன்று ஒரு திட்டம் போட்டார்கள், இது எங்களுடைய பொறுப்பு இல்லை, நீங்கள் பணி செய்ய வந்தீர்கள், நீங்கள் வேலை செய்யுங்க, உங்களுக்கு சம்பளம் கொடுக்குறோம், அவ்வளோதான், அதை தவிர்த்து எங்களுடைய பொறுப்பு இல்லைன்னு சொல்லி சட்டமே போட்டிருக்கின்றார்கள். அப்போது எந்த அளவுக்கு போராட்டம் நடத்தியிருந்தால், 1920 முதன் முறையாக இந்த நாட்டிலே ஒரு சட்டம் ஆங்கிலேய அரசின் கீழ் உருவாக்கப்பட்டது. அது 7 வயதிற்கும் 12 வயதிற்கும் உட்பட்ட குறைந்தது 10 மாணவர்கள் ஒரு தோட்டத்தில் இருந்தால் அவர்களுக்கு வசதிகளை ஏற்படுத்தி கொடுப்பது தோட்ட நிர்வாகத்தின் பொறுப்பு என்று சட்டம் போட்டிருக்காங்க. அப்போ 50 காலத்தில் ஆங்காங்கே பள்ளிகள் உருவாகி முயற்சிகளில் அப்போ வந்திருக்கு. அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுவுமே இந்த மாதிரியான வசதிகள், ஊடகம், பண உதவி, அரசாங்க பங்களிப்பு இதெல்லாம் இல்லாத காலத்திலே அவர்கள் பங்களிப்பை செய்திருக்கின்றார்கள். ஆனால் அந்த அளவில் தான் இந்த பள்ளிகள்லாம் உருவாக்கி அது ஆலயங்களும் உருவாகி வந்தன. இன்றைக்கு இவ்வளோ வசதிகளும் இருந்து நாம் இதை செய்ய வேண்டும் என்பது என்னுடைய எதிர்பார்ப்பு. ஆக இது தமிழ் பள்ளியை தொடர்ந்து தற்காப்பதாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தத்தில் சமூகத்தின் வளர்ச்சியாக இருந்தாலும் சரி, அடியனுடைய தாழ்மையான கருத்து, அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும், பல தரப்பினர் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டியுள்ளது. அதில் யாரானு கேட்டிங்கன்னா, நம்முடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள், அடுத்து வந்து ஊடக பொறுப்பாளர்கள், அரசு சாரா இயக்கங்கள், அடுத்து வந்து பெற்றோராசிரியர் சங்கங்கள், ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர்கள் என்று பல்வேறு தரப்பினர் இதை வந்து 2-3 இந்த பணிகளை செய்து கொண்டிருக்கும் போது என்னால் உணர முடிகின்றது. முக்கியமானது வந்து இந்த மக்களுக்கு செய்திகளை கொண்டு சேர்க்க வேண்டும், முக்கியமான விஷயத்தை, அரசு வழங்குகின்ற திட்டங்களை கொண்டு செல்ல வேண்டும், அவர்கள் அதனால் பயன்பெற வேண்டும் என்றால், சாதாரண மக்களுக்கு அடிப்படையிலே சிரமப்பட்டு கொண்டிருக்கும் மக்களுக்கு இந்த திட்டம், இந்த செய்திகள் சென்று சேராமல் இருப்பது வாய்ப்பு, அவர்களுக்கு இணைய வாய்ப்போ அல்லது மற்ற தொழில்நுட்ப வசதிகளோ இல்லாமல் இருக்கலாம். அதை யார் செய்ய வேண்டும்? அங்காங்கே இருக்கின்ற அரசு சாரா இயக்கங்கள், தனிநபர்கள் தங்களுடைய கடமையாக எடுத்துக்கொண்டு அதை செய்ய வேண்டும். ஆகவே அவர்களுக்கு அந்த வாய்ப்பு, எந்த நேரத்திலேயும் அவர்கள் அதுக்கு மனு செய்ய மாட்டேன் என்கின்றார்கள் என்று சொல்லி கொண்டு போய் எந்த பயனுமில்லை. ஆகவே இந்த தகவல்களை கொண்டு செல்வது மட்டுமல்ல, தேவையான உதவிகளை செய்து அவர்கள் அந்த உதவிகளை பெற்று வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு போவதற்கு நாம் நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும். அது பல்வேறு தரப்பினராக இருக்கும், வாய்ப்பு இருக்கிறவங்க, வசதி இருக்கிறவங்க இருப்பாங்க, இல்லாதவர்களும் இருக்கின்றார்கள். ஆகவே உண்மையில் சேவை அடிப்படையில் செய்யும்போது தான் அது வெற்றி பெற முடியும். ஆகவே இப்போது ஒரு புது தெம்பும் புத்துணர்ச்சியும் வந்திருப்பதை என்னால் பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு அது மொழியாக இருந்தாலும் சரி, சமயமாக இருந்தாலும் சரி, அது நம்முடைய பண்பாடாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் தற்காக்க வேண்டும், இது நாம் விட்டுவிடக்கூடாது என்ற ஒரு உணர்வு மேலோங்கி இருப்பதை என்னால் பார்க்க முடிகின்றது. இது தொடர வேண்டும், தொடர்ந்தால் நம் சமூகத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க முடியும். ஏன் என்று கேட்டால், சாதிக்க பிறந்த ஒரு சமூகம் இது. ஆக இது முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. எல்லோருக்கும் இவ்வேளையிலே நன்றியும் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த துறையில் ஈடுபடுறவங்க நல்லா திட்டமிட்டு செய்யணும். ஏன் வாங்குகிறோன்றது போது அந்த கேள்வியை கேட்டு வாங்கணும். எதுக்காக வாங்குகிறோம், யாருக்கிட்ட வாங்கலாம், எப்படி வாங்கலாம், இந்த மாதிரி கேள்விகளை